தடவை நான் என்னோட ஊர்ல 15 அடி நீளம் இருக்கிற ஒரு மீனை பிடிச்சேன் தெரியுமா? தூண்டில் எல்லாம் தனியா நீந்தி போய் பிடிச்சேன். எல்லாரும் பயந்துட்டாங்க தெரியுமா? என்ன சொல்லணும்னா, அந்த 15 அடி நீளம் இருக்கிற மீனை நான் பிடிச்சேன்னு யாருமே நம்பல. எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்ல. சும்மா சொன்னப்பா, 15 அடி என்ன? நீ எவ்வளவு பெரிய திமிங்கலத்தையே பிடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்க பாத்தியா, ரெண்டு பேர் மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு திருட மாதிரியே போய்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? என்னமோ நடக்குது. அந்த பேக்ஸ்ல என்ன இருக்கு? மறைச்சு எடுத்துட்டு போறாங்க. இங்கே இருங்க, வந்துடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா சிவாக்கு நம்ம உதவி தேவைப்படும். இதுக்கு வேற வழி இருக்கு, அதுல போலாம். சரி, இதுல என்ன இருக்குன்னு நாமளே பாப்போம். இந்த மண்ணை எடுத்துட்டு போறதுக்கு ஏன் இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கிட்ட போனா என்ன பிரச்சனைன்னு தெரியும். இங்க 5 பேக் இருக்கு. Only 5 bags. 6th bag எங்க? டாக்டர் பென், எங்களை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தா, அவனுக்கு பயந்து நாங்க கொஞ்சம் வேகமா வந்தோம். அப்பதான் அந்த பேக் விழுந்துருக்கணும். டாக்டர் பென்னை பார்த்து இந்த உலகமே பயந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. டாக்டர் பென்னோட டிக்ஷனரியில பயங்கர வார்த்தையே இல்ல. யாரு பயந்துட்டாங்களோ அவங்க மேலோகத்துக்கு போயிட வேண்டியதுதான். இனிமே நான் பயப்பட மாட்டேன். கிளம்பிட்டு போஸ்.
என்னோட டிக்ஷனரியில பயங்கர வார்த்தையே இல்ல. ஒரு நிமிஷம் நான் தர்த்தி ராகத்தை பாடுறேன். அந்த ராகத்தை பாடுனா மண்ணுக்குள்ள இருக்கிற ரகசியம் தானா வெளியே வந்துடும். பசங்களா உட்காந்து நல்லா கவனிக்கணும். இன்னொரு விஷயம், லட்டு சிங் ஏரியாவில யாரும் தப்பு பண்ண முடியாது. என்ன பண்றது, இன்னொரு வாட்டி குளிக்க வேண்டியதா போச்சு. இந்த இடத்துல எதுவும் வித்தியாசமா தெரியலையே. யாரும் தப்பிக்க முடியாது. புரிஞ்சதா சின்ன பையன்? பையன் மட்டும் சொல்லாதீங்க.
ஒழுங்கு மரியாதையா எங்கால அடிக்கிறது நிறுத்திலடா, உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சும்மா விட மாட்டோம். அந்த டாமோட மண்ணல தங்கம் இருக்கு, அத நீங்க தனியா பிரிக்கிறீங்க. குட், வெரி குட். நீ புத்திசாலி தான், ஆனா யோசிச்சு பண்ண மாட்டேங்கறியே. யோசிச்சு பண்ணியிருந்தேனா நீ என்னோட வேலையில நிச்சயமா குறுக்க வந்திருக்க மாட்டேன். இப்ப மாட்டிக்கிட்டடா சின்ன பையலே. பையனை மட்டும் சொல்லாதீங்க. என் பேரு சிவா. சிவா, இந்த தங்கம் விதாஸ் நகர மக்களுக்கு சொந்தமானது, நீங்க அதெல்லாம் எடுக்க கூடாது. கூடாதுங்கிற வார்த்தையோ இந்த பென்னோட டிக்ஷனரியில கிடையாது. அப்ப உங்க டிக்ஷனரியில இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஏன்னா இனிமே நீங்க சேர்த்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். இங்க பாருங்க, என்ன லாக்அப்ல போட்டு காடா நீயேகிரு. மத்தவங்க எல்லாரும் ஏன் கூட வாங்க, நம்ம பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. எஸ் டாக்டர் பே. முதல்ல இவங்களோட பிளான் என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பசங்களுக்கு தெரிஞ்சதுனால இங்க அடைச்சு வச்சிருக்கோம். நாளைக்கு இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்களை தேடி நிச்சயம் வரலாம். இந்த மண்ணு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். நம்மளோட ஒட்டுமொத்த பிளானும் வீணா போயிடும். அது சரி, நாம என்ன பண்றது பாஸ்? அந்த டேம பாம்பு வச்சு வெடிக்க வைங்க. டேம் உடஞ்சதுக்கு காரணம் தெரியாம யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ரிசர்ச் பண்றேன்னு கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி என் வேலையை நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட நானே போய் இன்னொரு டேம ஃப்ரீயா கட்டித்தரேன்னு தூரமா ஒரு இடத்த காமிச்சு ஓகே பண்ணிடுவேன். அது அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நாம இங்க இருந்து தப்பிச்சாகணும். என்னன்னாலும் சரி, விதாஸ் நகர டேம உடனே காப்பாத்தி ஆகணும். இங்க நெட்வொர்க்கே இல்ல, நம்ம தரையில இருந்து ரொம்ப கீழே இருக்கும் போல இருக்கே. டாகி, டாகி. டாகி, அதை கொஞ்சம் பாரு. அங்க ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான்ல, அவங்க கிட்ட சாவி இருக்கு. நல்லா பாரு, அதை பத்திரமா எடுத்துட்டு வா. டாகி, கோ டாகி, கோ கோ கோ, பத்திரமா எடுத்துட்டு வா. ஓ, சாவினா இதுதான். இதை எடு, சீக்கிரம். Good boy. லடு சிங் சார், உடனே நீங்க விதாஸ் லேக் கிட்ட வாங்க. அங்க நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க. வந்தான் பினிஷம்.
தடுத்து நிறுத்த முடியலையா? இங்க நினைக்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க, அவனை விடாதீங்க. லட்டு சார், சிவாக்கு உடனே ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்வேன். ஓ, போய் அந்த கடைசி பாம்ப ஃபிட் பண்ண. ராகா, போ, போய் அந்த சிவாவை காலி பண்ணிட்டு வா. சிவா, இனி நீ ஒன்னும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில செகண்ட்ஸ்ல இந்த டேம் வெடித்து சிதற போகுது. பை பை. டாக்டர் பென்னோட ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்ட. என்ன பார்த்து இந்த உலகமே நடுங்கோ, நான் உன்னை பார்த்து நடுங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
நான் இவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு மாவாட்ட வைக்க போறேன் பாரு. நான் சார் இவரை கூட்டிட்டு போ. விடுங்க, என்ன விடுங்க சொல்றல, விடுங்க. நோ டாக்டர் பென், கிவ் ரெஸ்பெக்ட். நான் இங்க சரியா போய். தேங்க் யூ சிவா, நீ வேதாஸ் லேக்ல இருந்து தங்க கொள்ளைய தடுக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்க. உனக்கு நான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விருது வாங்கி தரேன். தேங்க் யூ சார். அந்த சன்மானத்தை நீங்க என் டாகிக்கு தான் கொடுக்கணும். இவன் மட்டும் வரலன்னா நாங்க லாக்அப்ல இருந்து வெளியில வந்திருக்கவே முடியாது. அதனால நீங்க இவனுக்கு நிறைய ஜூசியான எலும்பெல்லாம் வாங்கி போடுங்க, சரியா?